நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது நாட்டில் ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டதோ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு உட்பட நாட்டின் நெரிசல் மிகுந்து காணப்படும் நகரங்கள் வெறிச்சோடி ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டதனை போன்று காட்சியளிக்கின்றன. முக்கிய வர்த்தக நகரமான கொழும்பு வெறிச்சோடி காணப்படுவதுடன் வீதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது. எரிபொருட்கள் தட்டுப்பாடு, எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக அநேகமான மக்கள் தற்பொழுது மிதிவண்டிகளில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மக்கள் தங்களுடைய துருப்பிடித்த மிதிவண்டிகளை பழுதுபார்க்கும் காட்சிகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் விதித்தமை, அலுவலக நேரம், சேவைகள் மட்டுப்படுத்தல் மற்றும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கியமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொழும்பில் போக்குவரத்து நடவடிக்கை இந்த முறையில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பிற்கு வெளியே போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் பயணிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். சில மாகாணங்களில் பேருந்துகளின் மேல்பகுதியிலும் பின்பகுதிகளிலும் ஏறி பயணிகள் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை பலாங்கொடையில் பேருந்தின் கூரை மீது ஏறி ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.